வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலயக் கல்வி நிறுவனத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2 தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2 11 வினாவாக வந்த வட்டம் தொடர்பான நிறுவல் வினா மற்றும் கோணங்கணித்தல் மற்றும் நிறுவல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலன்னா வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். கட்டாயம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்திருக்கிருக்கும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறதுல ஒரு பயன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும்போது நீங்கள் உங்களோட பெயர், நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்கிறோன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கொண்டு போகப்படும். அது கலந்துரையாடல் முறையில் கற்பிக்கிறதால நீங்கள் கலந்து கொள்கிறதால நீங்களே அந்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு புரிதலோடு போவீங்க. புரிதலோடு போகாட்டி நீங்கள் என்ன கேட்டுக்கூட அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வகுப்புகளில் இணைந்து கொள்கிறோன்றா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டுக்கூட பெற்றுக்கொள்ளலாம். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். 11 வினா வட்டம் தொடர்பான கேத்திர கணித நிறுவல் வினா. நிறுவல்ன்றது சின்ன ஒரு பகுதி தான், கணித்தல் தொடர்பான கல்வி தான் நிறைய. காரணம் முக்கியம். பகுதி ரெண்டு காரணம் முக்கியம். ஓவை மையமாக உடைய வட்டம், ஓ மையம். ஆனால் இந்த புள்ளி ஓன்ற ஒரு டவுட் இருக்குது. ஓ இங்கே நினைக்கல, எங்கேயோ இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ABCDEF என வட்டத்தில் உள்ளது. நீங்கள் சில நேரம் இந்த புள்ளி கொஞ்சம் இதில் எல்லாம் மிஸ்டேக்காக கொஞ்சம் உள்ளே வந்த மாதிரி இருக்குது, எங்கே சார் வட்டத்தில் போய் முட்டையிலேன்னு சொல்லக்கூடாது. அது வட்டத்துக்கு போகுது, படம் பெறும்படியானது. வட்டத்தில் உள்ளன ஆகும். AEF சமன் 30 பாகை எனின், அப்போ அதை படத்தில் போடுவோம். AEF இந்த கோணம் 30 பாகையா, இந்த கோணம் 30 பாகையண்டா கேட்க போகிற கேள்விக்கு விட சொல்லுங்க. ஏ பின்வரும் கோணங்களை பெருமன்களை காண்க, காரணம் தெரியுங்க. அதில் ரோமன் லக்கம் உண்டு. ஏசிடி கோணம், ஏசிடி கோணம் மையத்தை வட்டத்தின் மையத்தினூடாக போகிறதால ஏடி கோடு விட்டம், விட்டத்தால் எதிரமைக்கிற கோணம் செங்கோணம். என்ன காரணம்? ஏசிடி கோணம் 90 பாகை. ஏன்? அரைவட்ட கோணம் செங்கோணம் இல்லை, அரைவட்ட கோணம் அது போதும். அரைவட்ட கோணம்ன்றது போட்டால் போதுமானது. ரோமன் லக்கன் 2 ஏற்கனவே நாங்கள் கதைச்ச ரோமன் லக்கன் 2 கூறியது. ரோமன் லக்கன் 2 என்னென்னா ஏசிஎஃப் கோணம், இந்த கோணம், இந்த கோணம் எத்தனைவாக அது 30ண்டா. இங்கே ஏயிலேருந்தும் எஃப்லேருந்தும் ஈயில் எதிரமைக்கிற கோணம் 30 பாகைண்டா. ஏயிலேருந்தும் எஃப்லேருந்தும் சீயில் எதிரமைக்கிற கோணமும் 30 பாகை. என்னெண்டா இது ஒரு துண்ட கோணம். ஸோ கேட்ட ரெண்டாவது கேள்வி, ஏசிஎஃப் கோணம் 30 பாகையாக இருக்கும், காரணம் ஒரு துண்ட கோணம். காரணம் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். இப்போ செகண்ட் பார்ட்னிட்டாலே காரணம் முக்கியம், அடுத்தது காரணம் தருகன்று சொல்லி கேட்டிருக்கு. அப்புறம் காரணம் தராமல் போனால் மார்க்ஸ் இல்லை. அடுத்த கள்ளி AOF, AOF. அப்போ இதுதான் ஓன்று நினைக்கிறேன். இல்லைன்னா நாங்கள் OF இது மையம் இல்லைன்னு நாங்கள் நினைச்சிருந்தோம், அதை இணைச்சும் பார்த்துருக்கோணும். ஆனால் இது இல்லை. ஓ இதுதான் ஓவா, அந்த படம் தான் மிஸ்டேக்காக இங்கே வந்துட்டு. AOF இந்த பெருமன் என்னன்னு கேள்விடுது. AOFன்றது மையத்தில் எதிரமைக்கிற கோணம். ஓ மையம் தானே, எஃப்லேருந்தும் ஏயிலேருந்தும் மையத்தில் எதிரமைக்கிற கோணம், பரிதியில் எதிரமைக்கிற கோணத்து இந்த 2 மடங்கு. நேரடியாக நாங்கள் அந்த கோணம் 60 பாகைண்டே போடலாம். ரோமன் லக்கன் 2 AOF கோணம் 60 பாகை. காரணம் மையக்கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்காகும். இல்லை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கொடுக்குறேன்னா AOF சமன் 2 ACF என்று போட்டும் பெறலாம். இல்லை 30 2 மடங்குன்னு போட்டும் பெறலாம். நேரடியாக 60 வந்தாலும் பிழை இல்லை. ஏனடா இது நேரடியாக சொல்லக்கூடிய நம்பர், இது கேத்திர கணித பகுதி மாதிரி நிறுவல் பகுதி இல்லை. ரைட், பி பகுதிக்கு வருவோம். பி பகுதி ஒரு சின்ன நிறுவல் பகுதி, பெரியதில்லை. முக்கோணி இதில் தான் OCD எங்கடா இருக்குது, OCD ஒரு சமபக்க முக்கோணி என நிறுவுக. ஒரு முக்கோணம் சமபக்க முக்கோணமாக எப்போ இருக்கலாம்? 3 பக்கமும் சமன, இதில் 3 பக்கம் சமனம், 2 பக்கம் சமன். ஏன்? மையம் ஓவிலேருந்து பரிதியை நோக்கி போகிற 2 கோடு இருக்குது, 2 கோடும் நீளத்தில் சமன். ரைட், ஓகே, 2 பக்கம் சமன். 2 பக்கம் சமன்ண்டா போதாது, 3வது பக்கமும் சமனாக இருந்தால் தான் சமபக்க முக்கோணம்.
அப்போ மற்ற வழியை யோசிப்போம். வேறு எப்படி ஒரு முக்கோணத்து சமபக்க முக்கோணம் என்று சொல்லலாம்? மூன்று கோணமும் சமன், அதாவது மூன்று கோணமும் 60. இந்த கோணம் 60 என்று சொன்னால் இந்த கோணம் 60. ஏனடா இந்த கோணம் 60 என்று சொன்னால் இந்த கோணம் 60? ஏன்? குத்தெதிர் கோணம். இது 60 ஏன் என்று சொல்லுங்க ஆபம் கட்டிக்கார பிள்ளைகள், இது ஏன் 60? ஓ, இதுக்கு நீங்கள் வேறு பல வழியில் போகலாம். இதுக்கு ஒரு எக்ஸண்டு போட்டுட்டு அந்த எக்ஸை காண்றதுக்கு வரலாம். தேவையில்லை. நாங்கள் ஏற்கனவே இந்த கோணம் 90 என்று சொல்லியிருக்கோம், இப்போ இந்த கோணம் 30 என்று சொல்லியிருக்கோம். இதை பயன்படுத்தாம் அதை பயன்படுத்தினா தான் வரும். அந்த கோணம் 30 என்று சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கோணம் எத்தனையாக இருக்க போகுது? 60 இருக்க போது 90-30 என்ற அடிப்படையில். இது 60 இருந்தால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் என்ற அடிப்படையில் இந்த கோணமும் 60 என்று வரும். நீங்கள் மாறியும் பல விதத்தில் இந்த 60 பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மூன்று கோணமும் ஜமன், ஆகவே இந்த முக்கோணி சமபக்க முக்கோணம். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்க போதுண்டா, இந்த மூன்று கோணமும் மெயின் சமனன்றதை சொல்ல வேண்டியிருக்க போது. சிஓடி கோணம், சிஓடி கோணம் ஏஓஎஃப் கோணத்துக்கு சமன். ஏன்? குத்தெதிர் கோணம். ஆகவே சிஓடி கோணம் 60 பாக. ரைட். அதே மாதிரி அடுத்தது இந்த கோணம் 60 சொல்ல போகிறேன். ஏசிடி கோணம், ஏசிடி கோணம் 90-30 படத்தின் படி. 90-30 போனால் அதுவும் 60 பா. அடுத்தது ஏசிடி கோணம், ஏசிடி கோணம் சமனாக இருக்கும். அதுக்கு முன்னுக்கு மற்றதை சொல்லிட்டு இருந்த போந்தான் எல்லாம் ஏசி என்ற பக்கம் என்ன சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் தானே. ஏசி இல்லை, ஓசி. ஓசி என்ற பக்கம், ஓசி என்ற பக்கம் ஏசிடி என்று மாறி சொல்லி போட்டேன். ஓசிடி அந்த பேர் பிழைச்சி போச்சுடா. இது ஓசிடியா? ஒரே அடிக்கடி பிழைக்குது, என்ன செய்கிறதா? ஓசி என்ற பக்கம் ஓடி என்ற பக்கத்துக்கு சமன். ஏன் ஓசி என்ற பக்கமும் ஓடி என்ற பக்கமும் சமன்? ஆரைகள். ஆகவே இந்த வட்டத்தின் ஆரைகள். ரைட். இந்த பக்கத்துக்கு எதிரான கோணமான, எது ரெண்டு சொல்ல தேவையில்லை, ஏசிடி கோணம் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்களான ஏசிடி கோணமும், ஏசிடி ஏசிடி என்ற ஓசிடி கோணமும் ஓடிசி கோணமும் சமனாயிருக்கும். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் நீங்கள் ஃபுல்லாக எழுதணும், நான் எழுதுகிற மாதிரி சோட்டாக எழுதாயங்க. ஆகவே ஓடிசி கோணமும் 60 பாக. இப்போ இதிலேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மூன்று கோணங்களுமே சமன். ஓடி கோணம் எங்களுக்கு ஓசிடி கோணத்துக்கு சமனாக இருக்க போது, ஓசிடி கோணம் ஓடிசி கோணத்துக்கு சமனாக இருக்க போது, ஆகவே மூன்று கோணமும் ஒன்று கொண்டு சமன். ஆகவே இதிலேருந்து நாங்கள் சொல்ல போகிறது முக்கோணி, அவர் சொன்ன பேரை பாய்ப்பம், அவர் சொன்ன பேர் ஓசிடி, ஓர் சமபக்க முக்கோணி, ஓர் சமபக்க முக்கோணம். ஏனென்றதான் ரொம்ப முக்கியம், சமனான பக்கங்களுக்கு, சாரி மாறி, சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் நீளத்தில் சமன். சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் நீளத்தில் சமன் என்ற அடிப்படையில் இந்த தேற்றம் எங்களுக்கு நிறுவப்பட போகுது.